ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க. அதுக்காக தட்டை இட்லியும் இதுக்கு தக்காளி குழம்பு, அதாவது செட்டிநாடு சைடு வைக்கிற தக்காளி குழம்பு தான் பண்ணியிருக்கேங்க. டிஃபனுக்கு வைக்கிற தக்காளி குழம்பு, அப்புறம் குட்டீஸ்க்கு வெண்பொங்கல் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி குழம்பு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்க்குறக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிட்டுருக்கும். அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு எல்லா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துருக்குங்க. அதாவது தனியா, வரமிளகாய் தவிர மற்றது எல்லாமே எடுத்திருக்கேன். தனியா, முந்திரி, கல்பாசி, ரோஜா இதழ், அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, சீரகம், மிளகு, மல்லி மொக்கு, அனாசிப்பூ எல்லாமே நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு பிரியாணி இலை இருக்கு. இதையெல்லாம் லைட்டாக வறுத்தா போதுங்க, ரொம்ப வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் இன்னைக்கு ஒரு பெரிய துண்டு பட்டையும் ஒரு லவங்கம் தான் எடுத்திருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் வந்து இது 1/4 கிலோ எடுத்து இதை தனி கடாயில் போட்டு தக்காளி வெங்காயமும் தனி கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அது மட்டும் நல்லா வறுக்கணும். இதெல்லாம் லைட்டாக வறுத்தா போதும். இப்போ இதே கடாயில் நான் வந்து தேங்காயை வந்து வறுத்துக்க போகிறேன். அதுவுமே ரொம்ப லைட்டாக செவக்க வறுக்கக்கூடாது. இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு நம்மளுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணுங்க. இப்போ தக்காளி வதங்கிருச்சு, வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா மசியினுங்க. தக்காளி மசிஞ்சாதான், மசிஞ்ச அளவுக்கு நல்லா வெந்ததுன்னா தான் நம்மளுக்கு குழம்பு வந்து நல்லா ருசி கொடுக்கும். அப்புறம் குழம்பும் நம்மளுக்கு நல்லா வேகணும், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு வேகணும். இப்போ அந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நான் மிக்சியில் போட்டு ஒரு மிக்சியை ஒரு சுற்றி விட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி தேங்காவை கொஞ்சம் போட்டு லைட்டாக வறுத்து அதோடையே அந்த இந்த மசாலா பொருள் எல்லாமே ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக நான் தேங்காய் போடுறேன். தேங்காய் வந்து ஒரு கையளவு போடுறேன் இந்த குழம்புக்கு. இதுக்கு பொட்டுக்கடலையெல்லாம் எதுவும் சேர்த்துணுங்கிற அவசியம் இல்லைங்க. நான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன், அதனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா ஒரு ஓரளவுக்கு நம்மளுக்கு வறுத்தா போதும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. இப்போ அதே மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி விட்டோம்னா நம்மளுக்கு இந்த வெங்காயம் தக்காளி அரைபடுறப்ப எல்லாமே ஒன்றா நைஸாக அரைபட்டு வந்துடும். அதுக்காக தான் இப்போ தக்காளி மசிச்சிட்டே இருக்கட்டுங்க, நல்லா வேகட்டும், மசிகிற அளவுக்கு வேகட்டும். அதுக்குள்ளே இதையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அதுவும் எல்லாம் தேங்காயும் அதுக்குள்ளேயே கொட்டியாச்சு. இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே மசிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருந்தால் போதும், இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சா போதுங்க. இப்போ இதையும் நல்லா ஆற விட்டு நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு வித்தியாசமான செட்டிநாடு சைடு செய்கிற தக்காளி குழம்பு தான். இது வந்து டிஃபனுக்கு வைக்கிற குழம்பு தாங்க. இது வந்து இட்லி நல்லா நெய் ரோஸ்டோட சாப்பிட்லாம், அப்புறம் பரோட்டாவோட சாப்பிட்லாங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இந்த கடாயை வந்து நல்லா வாஷ் பண்ணி இப்போ எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு தனியாக ஆயில் விட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம். நான் வந்து வதக்கறக்கும் சின்ன வெங்காயம் தான் போட்டேன். இப்போ இதுக்குமே நம்ம தாளிக்கிறக்கும் சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ண போகிறேன். நான் சின்ன வெங்காயம் போட்ட வரைக்கும் ருசி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தான் நான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணாவே போதே, நான் நிறைய வெங்காயம் போட்டு ஆட்டியிருக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெங்காயம் வேகட்டும், கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை உள்ளே ஊற்றி நல்லா ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கி விட்டு எடுக்கணுங்க. குழம்பு வந்து கொதித்த வரைக்கும் குழம்பு வந்து ருசி கொடுக்கும். நல்லா கொதிக்கணும், அதே அளவு நல்லா ஊறவும் விடணுங்க. நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம செஞ்சு வச்சிடணும் சாப்பிட்றதுக்கு. இப்போ அந்த மாதிரி நல்லா ஊறிடுச்சுன்னா குழம்பு வந்து சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ பாருங்க நான் ஊற்றினோன்னே நல்லா கொதிக்குது நல்லா, ஏன்னா ஏற்கனவே நம்ம தாளித்து கொட்டினது தான். இப்போ மிக்சியில் ஜாரில் தண்ணி விட்டு
இப்போ கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கொதிச்சு வரப்போ கரெக்டான ஸ்டேஜில் வந்து நிற்கும். இப்போ தண்ணி விட்டுட்டேன், திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 15 லிருந்து 18 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதுக்கு நான் என்ன காரமே போடலை, இப்போ தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன், அதாவது சாம்பார் தூள் ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்ககிட்ட வரமிளகாத்தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் இன்னைக்கு வரமிளகாத்தூள் போடலைன்னா, சம்மர் சீசனுங்கிறனால கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கணுங்கிறதுனால சாம்பார் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வீட்டில் நான் நிறைய இந்த தூள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இது மாதிரி நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஈஸியான ஒரு தக்காளி குழம்பு, செட்டிநாடு தக்காளி குழம்பு தான். செட்டிநாடு தக்காளி குழம்புன்னு அந்த மசாலா எல்லா பொருளும் போட்டதுனால அது ஒரு செட்டிநாடு குழம்பு மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த அளவு நம்ம கொதிக்க விட்டு இறக்கி இட்லியோடையோ தோசையோடையோ சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. இதை இறக்கி வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, குழம்பு கொதிச்சிருச்சு. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.